ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே இந்த தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினால் நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் 1:46 அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் பற்பல விதமான கேள்விகளோடு, தேவைகளோடு, வியாதியோடு, சுகவீனத்தோடு, பலவீனத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து வந்து பார் என்று அழைக்கிறார். இங்கு பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு மெசியாவை கண்டோம் என்று சொல்கிறார். ஆனால் நாத்தான்வேலால் அதை நம்ப முடியவில்லை. காரணம் என்னவென்றால், நாசரேத் ஊரிலிருந்து எந்த ஒரு நன்மையும் வர வாய்ப்பில்லை என்று அவர் உறுதியாக நம்பினார். இன்று நாமும் கூட நாத்தான்வேலை போல சந்தேகப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவை ஒரு எல்லையோடு நிறுத்திவிடுகிறோம். கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கர்த்தரை முழுமையாக விசுவாசிக்க முடியாமல் தடுமாறுகிறோம். இந்த காரியத்தை ஜெபித்தால் கிடைக்கும், இந்த காரியத்தை ஜெபித்தால் கிடைக்காது என்று நமக்கு நாமே முடிவுக்கு வந்து விடுகிறோம். எபேசியர் 3:18 பவுல் அப்போஸ்தலர் இப்படியாக சொல்கிறார், சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. நாம் கிறிஸ்துவுக்குள் வந்து பார்க்காமல் அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்று நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. நாத்தான்வேல் ஒருவித சந்தேகத்தோடு ஆண்டவரிடம் வந்தாலும் அவர் வரும் முன்னே ஆண்டவருக்கு அவரை பற்றி எல்லா விஷயமும் தெரியும். தேவன் சர்வ வியாபி, தேவன் சகலத்தையும் அறிந்தவர். நாத்தான்வேல் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து பார்த்த பொழுது அவருடைய எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைத்தது. அவர் கர்த்தரை விசுவாசித்தார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாத்தான்வேலை போல நீங்களும் தயங்காமல் கர்த்தரை வந்து பாருங்கள். நீங்கள் வருவதற்கு முன்பே உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் வந்தால் மட்டும் போதும், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் கேள்விகளுக்கும் ஆண்டவரிடம் தீர்வு கிடைக்கும். அவர் உங்களுக்கு நிச்சயம் அற்புதம் செய்வார். நாங்கள் கர்நாடகாவில் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்ட அனுமந்தவா என்ற பெண்மணியை சந்திக்கும்படி கர்த்தர் எங்களை வழிநடத்தினார். இயேசு கிறிஸ்துவை ஒருமுறை கூட கேள்விப்படாத அந்த ஊர் மக்கள் கொஞ்ச பேர் என்னிடம் வந்து, இந்த குஷ்டரோகம் பிடித்த இந்த பெண்மணிக்கு சுகமானால் நீங்கள் சொல்லும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். நான் பரிசுத்த ஆவியில் நிறைந்து அந்த பெண்மணிக்காக ஜெபித்தேன். ஜனங்கள் எல்லாரும் விசித்திரமாக என்னை பார்த்தார்கள். என்னோடு இருந்த உடன் ஊழியர்களோ என்னை பார்த்து, ஐயா, ஒரு தலைவலி வயிற்றுவலி என்று இருப்பவர்களுக்கு ஜெபம் பண்ணினால் பரவாயில்லை, நீங்கள் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறீர்கள், ஒருவேளை சுகமாகாவிட்டால் ஊழியத்தை விட்டுவிட்டு தமிழ்நாட்டிற்கே சென்று விடுகிறேன் என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறீர்கள், எங்களுக்கு மிகவும் பயமாக இருக்கிறது, இது நடக்க வாய்ப்பே இல்லை என்று சொன்னார்கள். நான் அவர்களிடம், கர்த்தரால் சுகமாக்க கூடாத ஒரு வியாதியும் கிடையாது என்பதை வேத வசனத்தின் மூலம் நிரூபிப்பேன் என்று தைரியமாக சொன்னேன். நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் எங்களை வெக்கப்படுத்தவில்லை. ஒரே நாளில் அந்த பெண்மணியின் குஷ்டரோகம் சுகமாகவில்லை. ஆனால் ஏறக்குறைய 40 நாட்களுக்கு பின்பு அவர் படிப்படியாக முழுமையாக சுகம் பெற்றார். சாமிர்வாடி என்ற அந்த கிராமத்தில் என்னிடம் சவால் விட்ட அந்த பெண்ணின் உறவினர்களும் இந்த சம்பவத்தை பார்த்த அக்கம் பக்கத்தினரும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் வந்து பார்த்ததினாலே ஆண்டவருடைய மகத்துவத்தை உணர்ந்து கொண்டார்கள். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு மனதில் 1000 கேள்விகள் இருக்கலாம், பற்பல தேவைகள் இருக்கலாம், தெய்வீக சுகத்திற்காக காத்து கொண்டிருக்கலாம். இயேசுவிடம் வந்து பாருங்கள். அருகில் உள்ள தேவாலயத்திற்கு தேவனை தரிசிக்க செல்லுங்கள். தினந்தோறும் வீட்டில் அமர்ந்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபியுங்கள். இயேசு கிறிஸ்துவிடம் வராமல் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது.
எந்தவித சந்தேகம் இல்லாமல் தைரியமாக வாருங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வந்து பார் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. பற்பல தேவைகளோடு, பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு, மனதில் 1000 கேள்விகளோடு, கவலையோடு, கண்ணீரோடு இருக்கிற உடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீர் கட்டளையிடுவீராக. உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி, நாத்தான் வேலை இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து வந்த சீஷன் யார்? ஏ பேதுரு, பி அந்திரேயா, சி பிலிப்பு, டி மார்க்கு. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே, ஆனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். இதுவரைக்கும் நம்முடைய ஆர்சிஎம் இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.